அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சுன்னத்தை நாம் தொடர்ந்து தொழுது வந்தால் அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஹாஃபத அலா அர்பஈ ரகஆத்தின் கபல அஸ்ஸுஹ்ரி, யார் ஸுஹ்ருடைய முன் சுன்னத் நான்கு ரகஅத்தையும், வ அர்பஈன் பஅதஹா, ஸுஹ்ருக்கு பின்பு இரண்டு ரகஅத் சுன்னத்தையும் இரண்டு ரகஅத் நஃபீலையும் தொடர்ந்து தொழுது வந்தால் ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவருடைய தோளை நரகம் தீண்டுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவிலும் சஜிதாவிலும் நீண்ட நேரம் இருப்பார்கள். ஏன் இவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நேரத்தில் தான் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நேரம் நான் ருகூவிலும் சஜிதாவிலும் இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லேசான தொழுகை, மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த தொழுகைகளை தொடர்ந்து தொழுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் உதவி செய்வான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் இது போன்று மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள லைவ் தஅவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.